நீங்கள் குழந்தை பார்த்தோட ஏதோ கற்றுக் கொடுக்கணும்னு ஆர்வம் வருதா உங்களுக்கு? வருதா இல்லையா? உங்கள் வாழ்க்கையிலே செயல்படல, உங்களுக்கே செல்லாதா? ஒரு போதனை அவருக்கு என்னத்துக்குன்னு கேட்குறேன். ஒன்றும் சொல்லிக் கொடுக்காம விட்டிங்கன்னா புரிஞ்சிடுவாங்களோ என்னமோ, என்ன ரிஸ்க்கு. என்னத்துக்குன்னா மித்தம் கொடுக்க மாட்டாங்க, அவர் சொல்லி கொடுத்துருவாங்க இல்லையா? நீங்கள் சொல்லிக் கொடுக்கலன்னா வீதியில் போகிற போலி விட்டுடுவானா? அவனு சொல்லி கொடுத்துடுவான். அதனால ஏதோ சொல்லிக் கொடுக்கணும், அவனு கூட போட்டி, உங்களுக்கு அவனு கூட போட்டி போட வேண்டாம். நீங்கள் எனக்கு புரியலன்றது, நீங்கள் உங்கள் குழந்தை கூட எனக்கு புரியலடா இவ்வளோ வயசாகிடுச்சு எனக்கு ஒன்றும் புரியல, இது எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தெரியுது ஒன்றும் தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தை இப்படி ஆயிடுவீங்க, இப்படி ஆயிடுவீங்க. அவனு உங்களுக்கு அவனு புரிஞ்ச மாதிரி அவனுக்கு தெரிஞ்சதெல்லாமே உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுவான், போதனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். போதனை கொடுக்கறதுக்கு அவனை கடிச்சிட்டா நீங்கள் கடிச்சிட்டிங்கன்னா அவருக்கு அவன் ரொம்ப பெரிய நண்பன் ஆகிடுவான் உங்களுக்கு. அப்போ ஒன்றும் சொல்லி கொடுக்காம அந்த உயிர் அவனுக்கே உங்களுக்கு மேலே ஒரு மதிப்பான அந்தஸ்து அவனை கொடுத்துட்டிங்கன்னா அவன் தப்பாக பொறுப்பு இல்லாமல் நடந்துக்க முடியாது. என்னதுக்கு உங்கள் கரெக்ட் பண்ணணுமே அவன் டெய்லி உங்களுக்கு சொல்லுவான், அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லுவான். அப்போ அவன் தப்பாக போக முடியாது, அப்படி தானே? அப்படி இல்லை, நமக்கு தெரியாத விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் திணிக்கணும்னு நமக்கு ஆர்வம் வந்துடுச்சு. அடிப்படையாக இவ்வளோ தான், இந்த உயிர் எப்படி நடக்குது அதை கவனிக்கிறது நமக்கு ஒரு சமாதானம் இல்லை. நமக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி நடந்துக்கணும், பத்து பேருக்கு முன்னாடி புரிஞ்ச மாதிரி நடந்துக்கணுன்ற ஒரே ஒரு முட்டாள ஆர்வம் நமக்கு இல்லையா? அவர் அப்படி நின்று அவருக்கு மேலே கொஞ்சம் இப்படி நின்றுக்கணுன்ற ஒரே ஆர்வம். போட்டி 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 என்ன என்ன அர்த்தம்னா, யாரோ நடந்து போகிறாங்க அவனுக்கு ஒரே கால் இருக்குது, ஒரே கால் இருந்தால் எந்த அளவுக்கு நடக்க முடியும் அவனு? அந்த அளவுக்கு தான் நடக்க முடியும் அவனு. ஏதோ நொண்டி அப்படி எப்படி போய்க்கிறான். அவனு கூட போட்டி போட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும், அவனுக்கு மேலே கொஞ்சம் வேகமாக போய்க்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ரெக்கே இருந்தால் பறக்க மாட்டீங்க, அவனுக்கு மேலே ஒரு அடி முன்னாடி போய் இப்படி பார்த்தோம், அவ்வளோதான் வாழ்க்கை. எப்போ இன்னொருத்தர் கூட ஒப்பிட்டு பார்த்தீங்களோ உங்கள் வாழ்க்கை அவ்வளோதான். அவனு நொண்டியோ என்னமோ, அவனுக்கு மேலே ஒரு படி அதிகமாக நடந்து என்ன வந்துடுச்சு பெரிய வேலைன்னு கேட்குறேன். ஆனந்த அலை நடக்கணும்னு நான் இன்னொருத்தர் நோக்கி பார்க்கக்கூடாது, அவர் எப்படி இருக்காங்க இவர் எப்படி இருக்காங்க நம்ம கவனம் வேண்டாம், இது எப்படி இருக்குது என்ற ஒரே ஒரு கவனம் வச்சுருந்தா, ஐயோ இது சுயநலம் இல்லையா, நம்ம எல்லோரும் பார்க்கணும் இல்லையா, இது ஒன்று நல்லா வச்சுக்கிறது எப்படின்னு புரிஞ்சிட்டிங்கன்னா அப்போ தான் இன்னொன்று நல்லா வச்சுக்க முடியும். இதே வச்சுக்கிறது எப்படின்னு தெரியாத மனிதன் இன்னொன்று மேலே கை போட்டான்னா இதுக்கு பண்ண அசிங்கம் தானே அதுக்கு பண்ண போகிறான். யாரோ ஒருத்தர் சொன்னாங்களாம், இயேசு சொன்னாங்களா, இப்படி உனக்கு என்ன பண்ணிக்கிறியோ அதேமாதிரி எல்லாருக்கும் பண்ணுன்னு சொன்னாங்களாம். நான் சொல்கிறது என்னென்ன, உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அது யாருக்கும் பண்ண வேண்டாம். இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த உயிருக்கு என்னென்ன விதமான பாதிப்பு உருவாக்குறீங்க அது யாருக்கு கொடுக்க வேண்டாம், யாருக்கும் வேண்டாம் இல்லையா? இது பேரானந்தமாக இருந்தால் அப்போ அந்த போதனை, அப்படி தானே? இது பேரானந்தமாக இருந்தால் இதுக்கு என்ன பண்ணுறியோ எல்லாமே எல்லாருக்கும் அதே பண்ணுன்றது சரி. இதுக்கு டெய்லி குத்துற ஆள் போய் அதுக்கெல்லாம் அதே பண்ணுன்னா இம்சை கொடுத்துடுவா உலகத்துக்கெல்லாமே. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்களோ அது யாருக்கும் உலகத்தில் பண்ண வேண்டாம். இது ஆனந்தலை இல்லாமல் இருந்தோம் உங்களுக்குள்ள. ஆனந்த இல்லைன்னா ஊரில் நடக்குதுன்னு எனக்கு வேண்டாம். இது 72% தண்ணி தானே, இங்கே அலை விட்டுக்கணும்னு தானே முதல்ல, என்னம்மா இங்கே அலை நடந்தால் தானே அங்கே போகல, இங்கேயே நடக்காத அலை அங்கே பண்ண முடியுமா? எல்லாம் ஆனந்தமாக இருக்கணும், இப்படியா நடக்கும், ஆ இப்படியா நடக்கும். இங்கே அலை அலையாக போயிருந்தால் தானே தானே அது போகும், வேற எங்கே போக தேவையில்லை. இங்கே எல்லாருமே ஆனந்தமாக இருந்து வேற எங்கே போகணும், வேற எங்கே போக தேவையில்லை, அது பாட்டது நடக்குது. இயற்கை எல்லாமே நல்லா தான் இருக்குது, மனிதன் ஒரு ஆள் தானே பிரச்சனை,
ஆ, மேகத்தில் ஏதாவது பிரச்சனை பார்த்தீங்களா? மலையில் ஏதாவது பிரச்சனை பார்த்தீங்களா? ஆ, காற்றில் ஏதாவது பிரச்சனை பார்த்தீங்களா? இங்கே ஒரே இடத்துல தானே பிரச்சனை, வேறு எங்கேயோ பிரச்சனை இல்லை. இது ஒன்றும் இது ஒன்று பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஒரே ஒரு ஆளுமா எவ்வளோ சுலபம்? ஒரே ஒரு ஆள் ஆனந்தமாக வச்சுக்க முடியாதா? ஐயோ, நீங்கள் எங்கள் நீங்கள் பார்க்கல எங்கள் மாமியார் எப்படி, அவர் வேண்டாம் விட்டுடலாம், அவர் விட்டுடலாம். ஐயோ, நம்ம கணவனும் கொஞ்சம் பிரச்சனை தான், அவர் விட்டுடலாம். ஐயோ, குழந்தை ரொம்ப இம்சை பண்ணுறாங்க, அவர் விட்டுடலாம். இந்த ஒரே ஒரு ஆள் ஆனந்தமாக வச்சுக்கலாமா? ஒரே ஒரு ஆள், இந்த ஆள். இவர் ஒருத்தர் ஆனந்தமாக வச்சுக்கிறது எப்படின்னு கற்றுட்டிங்கன்னா, உலகம் முழுக்கமாக சுனாமி பண்ணிடலாம். அல்ல என்ன,